என்னது இது? ஹலோ, என்னது இது பேசுது? நீங்க நாலு பேர் மட்டும் ஒரு நாளுக்கு மட்டும் உடம்ப மாத்திருக்கணும். ஓகே, யார் யாரெல்லாம்? நீ வந்து உன் பெரிய பையன் உடம்புல இரு, அவங்க அப்பா வந்து அவங்க சின்ன பையன் உடம்புல இருக்கட்டும். ஓகே. ஆஹா, அதெல்லாம் முடியாது. சரி. ம், மேட்ச்லாம் நல்லா இருக்கே. மேட்ச்லாம் நல்லா இருக்கே. நான் இப்ப உடம்புல வந்தா? ஓ, மாறி வந்துட்டுமா? சரி. ஏண்டா, நான் பாட்டு சிவனே தானே இருந்தேன். நான் எப்பவும் எங்க அம்மா உடம்புல வந்தேன். ஐயோ, பசிக்குதே. இவனை எப்படி கூப்பிடலாம்? சரி, அண்ணானே கூப்பிடுவோம். ஐயோ, பசிக்குதே. பசிக்குதே, இப்ப என்ன பண்றது? நம்மளே போய் சமைக்கலாமா? அவனை சமைக்க சொல்லலாமா? சரி, அவனே சமைக்க சொல்லலாம். ஆமால, உனக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம சொல்லியும் புரிய வைக்க முடியாது, அவனுக்கு ஒன்றும் புரியாது. சரி, நம்ம அவனை அம்மானு கூப்பிடலாம். ஓகே. அந்த பேய் கூட சேர்ந்து எனக்கும் ஓகே ஓகேன்னு வந்துடுச்சு. அம்மா, பசிக்குது. அண்ணா, எனக்கும் பசிக்குது. ஏய், உனக்கு எப்படி தெரியும் இன்னும் நாங்கள் மாறிட்டோம்னு சொல்லிட்டு? நேற்று என் பெரிய பேய் சொன்னான், நம்ம அவங்கிட்ட ஒரு பொம்மை மாதிரி கடிச்சிச்சான் அவர் சந்தோஷிக்கிட்ட இருந்து. அதை எடுத்துகிட்டு வந்து பார்த்தா உடனே அவங்க ரெண்டு பேர் மாறிட்டாங்கடா ஃபஸ்ட்டு. அப்போ தான் அவன் தூக்கி போட்டானா, நீ எடுத்தியான். அப்புறம் சீசன் டூன்னு வந்துச்சான், அதுலேருந்து தான் நம்மளோட பாட்டு ஸ்டார்ட் ஆச்சான். இப்போ வந்து அந்த மான்ஸ்டர் நம்ம பசங்களையும் சேர்த்து மாற்றி வச்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? நம்ம இப்போ அம்மா உடம்புல இருக்கோம், அவங்க மட்டும் பசிக்குது பசிக்குதுன்னு கத்துறாங்க. இப்போ நம்ம எப்படி கேஸ் பற்ற வச்சு செஞ்சு கொடுக்குறது? சரி, கடைக்கு போயிட்டு ஏதாச்சும் வாங்கி வந்து கொடுத்துடலாம். இல்லைடா, எங்கடா போகிற? நம்ம வித்தியாசமான அந்த 4 கப்ஸ் பேயெல்லாம் நம்ம மாறிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது? ஒரு நாள் மட்டும்தானே, மாற்றி இருந்து போ. ஆமாம், எப்படி ஓட்டுறது? எனக்கு தெரியும், டிவி பார்த்து அப்படியே சாப்பிட்டுட்டே ஓட்டிடலாம். சரி, நான் பொம்மை டிவி பார்க்குறேன். ஆ, செம்மையாக இருக்குது. சீரியல் வை, என்ன நடந்துச்சுன்னே தெரில. ஆஹா, நீ மேட்ச்சு தான் வேணும். இப்போ சண்டை போட்டுருந்தா எப்படி தான் ஓட்டுறது? அவன் சொல்கிறதே நல்லதுதான்ச்சு, பொம்மை டிவியே பார்க்கலாம். சரி சரி. எண்ட் ஆஃப் டே 1. அது அதோ நம்ம ஒரு டேவை முடிச்சிட்டோன்னா அது வந்து தானாகவே மறைஞ்சு போயிடுவாம்மா. அப்படியா? ஆமாம்மா. இது எங்கே இருந்துச்சோ அங்கேயே புதைச்சிடு, அப்புறம் வராதுல்ல? சரிம்மா, நான் புதைச்சிடுறேன். குட் பாய். அப்பா, புதைச்சாச்சு, எதுவுமே வராது. அம்மா, புதைச்சிட்டேன். சரி, வா போகலாம். ஏய், போயிட்டு அதை போய் எடுத்துட்டு வாடா. போடா போடா போடா. ஏம்மா? ஏன்டா இப்போ நம்மளை யாரா மாத்துறது? அதால் மட்டும் தானே மாத்த முடியும். ஐயோ, இதை யோசிக்காம போயிட்டுனே. இருமா, போயிட்டு நான் புதைச்சி எடுத்துட்டு வரேன். ஆ, தெரியுது. இதை எடுத்துட்டு போயிட்டு இங்கேயே அம்மாட்ட சொல்லாம நம்ம இங்கேயே கேட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுவோம். மக்களே, நீங்களும் அந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆ, இப்போ நம்ம சர்ப்ரைஸ் பண்ண சொல்லிடுவோம். எனக்கு வர வாயிலே வர மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ், சாரி. சர்ப்ரைஸ் பண்ண சொல்லிடுவோம். ஏ ஹே, எப்படியாச்சும் என்னையும் எங்கள் அம்மாவையும் எங்கள் குடும்பத்தையும் மாற்றிடு ப்ளீஸ். ஆ சரி, மாத்திரேன், பரிதாபப்பட்டு மாத்திரேன். அதுவும் அப்பா மாறிட்டோம். சரி, இப்போ இதை இங்கே புதைச்சிடலாம். போட்டு புதை 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 புதை. அப்பா, புதைச்சிட்டோம். சப்ஸ்கிரைப் டீங்க டீங்க மக்களே. பாய்.